மின் கட்டண உயர்வு தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தொழில்துறையினர் பேட்டி. மின் கட்டணம் தொடர்பாக தொழில்துறையினரை சந்திக்க முதல்வர் தயக்கம் காட்டுவதாக கூறியுள்ள தமிழ்நாடு தொழில் அமைப்புகளின் கூட்டமைப்பினர் மீண்டும் சந்திக்க முயற்சி செய்வதாகவும், முதல்வர் சந்திக்க மறுத்தால் அதன் பிறகு தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். கோவையில் தமிழ்நாடு தொழில் அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் கோவை அவினாசி சாலையில் உள்ள கொடிசிய அரங்கத்தில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தொழில் அமைப்பினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். தலைவர் திருஞானம் இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து அசோசியேஷன்ஸ் இந்த மின்கட்டண உயர்வு குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் இங்கே நடத்தியிருக்கோம். தமிழகம் தொழில்துறையில் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்வதிலும் நமது தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. பொருளாதார மந்தநிலை, மூலப்பொருட்களின் விலை உயர்வு, திறன்முக பணியாளர்கள் பற்றாக்குறை போன்ற மற்ற பல இன்னல்களை தொழில்துறை சந்தித்து வருகிறது. கடந்த வருடம் அதிகப்படியான உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தால் குறு சிறு மற்றும் நடுத்தொழில்கள் நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. இது குறித்து பலமுறை அரசிடம் முறையிட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. மேலும் வருடாவருடம் உயர்த்தப்படும் மின் கட்டணம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிரந்தரமாக முடக்கிவிடும் அபாயம் உள்ளது. எனவே அதை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட சில தீர்மானங்களை நாங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி அனைத்து அசோசியேஷனும் தமிழ்நாட்டில் உள்ள அசோசியேஷன் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துள்ளோம். அவங்ககிட்ட எல்லா டேட்டாஸ் இருக்குது. அதனால் டீகா ப்ளஸ் கொட்டீசியா ப்ளஸ் ஆல் அதர் அசோசியேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த தடவை கண்டிப்பாக முதல்வரை பார்க்கணும். முதல்வரை பார்க்கலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு போராட்டம் நாங்களும் அனௌன்ஸ் பண்ணலான்னு தான் இருக்கோம்.